மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வளம் வாஸ்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வாஸ்து தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் டாக்டர் அசோகன் எஸ்ஸி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களடிகளையும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்ப வாழ்க்கையில வந்து வளம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா ஜோதிடத்தை நம்புவாங்க ஒரு சில பேர், அதே மாதிரி வாஸ்துவும் நம்புறாங்க. இப்ப ஜோதிடத்துல கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கும், அதே அளவுக்கு வாஸ்துல கிடைக்கிற ரிசல்ட் எப்படி சார் இருக்கும்? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவதுங்க, அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல நம்ம பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நபர் வந்து தனி மனிதன் அவருடைய ஒருத்தருக்கு பக்கத்துக்கலாம், குழந்தைக்கு எப்படி இதுக்கு எப்படி அப்படின்னு கேட்குறப்போ அவங்கவுங்க ஜாதகம் தான் அவங்கவுங்களுக்கு பேசும். இப்போ இதில் வாஸ்து எப்படி இல்லைங்க, ஒரு வீட்டில் ஒரு இடத்துல நல்ல அற்புதமாக ஆனந்தமாக ஒரு வீட்டை நம்ம கட்டிட்டோம்னா அதுலேருந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்டவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை வந்துங்க, அவருடைய குழந்தைகள்லேருந்து அப்பா அம்மாலேருந்து அவருடைய குழந்தையிலேருந்து பேரம்பேத்தி வரைக்கும் நல்லா இருக்க போகிறோம். ஒரு வீடை ஒரு தடவை வாஸ்து தெளிவு பண்ணி கட்டிட்டாங்கனாவே மூன்று தலைமுறை ஜெயிக்கிங்க. அப்போருந்து அவங்களுக்கு வந்து அதாவது இது வந்து பாவா கர்மாவெல்லாம் பழசே போயிடும். புதிய வீடு புதிய இடங்கிறப்போ பிரபஞ்சம், இப்ப ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, பிரபஞ்சம் தன்னுடைய ஆற்றலை அள்ளி அள்ளி வழங்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐந்து பஞ்சபூதங்களுடைய ஆற்றலை வழங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். காரணங்கள் வந்துங்க, வாஸ்துனுடைய தன்மை வந்து மிகச்சிறந்தது. அதனால வந்து வாஸ்துப்படி அமைத்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்ந்து பேச ஒரு காலம் இருக்காங்க. வணக்கம் வளம் வாஸ்து, எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சார், என்னுடைய பேரு கீதாங் சார், நான் பள்ளிபாளையத்தில இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேளுங்க, இணைப்புல இருங்க. வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். சார், எங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வீடுங்க சார். சொல்லுங்கம்மா. அத வந்து தெற்கு பக்கமா ஜன்னல் இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அதாங்க சார் என்னன்னு கேக்கலான்ட்டு. வடக்கு பக்கம் வாசல் இருக்குங்களா, கதவு இருக்குங்களா? ஆமாங்க சார், மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க சார். வடக்கு ஈசானி மூலையில கிழக்கொட்டி வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு அரை இடி விட்டு வைங்க, அப்புறம் வடக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் வைங்க. சார், இவ்வளோ சொன்னீங்க ஜன்னல் வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற நெருடலான இந்த சமயத்தில் ஜன்னல் வைக்கிறது வந்து ஈஸி தான், டக்குன்னு வந்து பண்ணிடலாம். இந்த வாஸ்து வந்து ஜன்னல் வைக்கிறதுனால இந்த வாஸ்து எந்த அளவுக்கு பயன்பெறும் நினைக்கிறீங்க? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஈசானி மூலை என்பது வந்துங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்குங்கிறத விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல தோல்வியே கிடையாதுங்க. அதாவது கிழக்குல கதை வச்சு வடக்குல ஜன்னல், வடக்கு வைராதுன்னா கிழக்குல ஜன்னல், அவ்வளவுதாங்க மிகப்பெரிய வெற்றிங்க. ஒரு ஜன்னல் அவங்களுக்கு வந்துங்க பினான்சியல் ரீதியா 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சு கொடுக்கும். அதனால வந்து தைரியமா நான் வந்து 100% கடன் வாங்கி வாஸ்து கிளியர் பண்ணுங்க, வாஸ்து சிகிச்சை வந்து செய்வதற்கு முடியாது, அப்ப வந்து கடன் வாங்கி செய்யுங்க, நிச்சயமா அந்த கடனை கட்டி விடலாம், அற்புதமா அடுத்தது வந்து நம்ம லெவலே மாறிடும். ஓகே சார், நிச்சயமா நல்லா இருக்கிறாங்க. இதுல வந்து நிறைய ரிசல்ட்ஸ், அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பொழுது இல்லைங்க, நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஏகப்பட்ட பேர் ஜெயிச்சிருக்கிறோம், கண்டிப்பா இவங்களும் ஜெயிச்சிருவோம். நிச்சயமா சார். சார் பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகள் நிறைய இருக்கு. ஒரு சின்ன இடம் இருந்தா கூட அதை வந்து பேசல தொடர்ந்து கேள்வி கேட்கலாம். இது கால இருக்காங்க. வணக்கம் வளம் வாஸ்து, எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் திருநெல்வேலி மாவட்டம் கடைசில இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேளுங்க சார், இணைப்புல இருங்க. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். என் பேர் தங்கராஜ். சொல்லுங்க தங்கராஜ். நான் வந்து பொதுவா ஒரு பில்டிங் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதாவது ஒரு கொத்தனார். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது வாஸ்துப்படி கட்டணும்னா அது எங்கெங்க எதாவது அமையணுங்கிறது எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். அப்படிங்களா? சரிங்க. ஆமா, அப்படியே லைன்லயே இருங்க, இல்லைன்னா வேற உங்க லைன்ல வந்துருவாங்க. கண்டிப்பா. நீங்க உங்க வீட்டு டிவி சவுண்ட் கம்மி பண்ணிட்டீங்களா? கம்மி பண்ணியாச்சு சார்.
டிவியில கேக்குறது எனக்கு கொஞ்சம் சவுண்ட் கம்மி. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் ப்ளீஸ். கம்மி பண்ணியாச்சு, கம்மி பண்ணியாச்சு. சரிங்க, இப்போ வந்து ஒரு வீடுன்னு வச்சீங்கன்னா முதல் வந்து அடுப்புங்க, அக்னியை கரெக்டா வைக்கணும். அக்னியை வந்து கிழக்கு பார்த்த வீடா இருந்தா அக்னியில வைக்கலாம், இதே தெற்கு பார்த்த சைடா இருந்தா அக்னியில வைக்க முடியாது, வடமேற்கு வாயு மூலையில வச்சுக்கலாங்க. இந்த ரெண்டு இடத்துலதான் அடுப்பு வைக்கணும். அடுப்புனா ரெண்டே இடம் தான், ஒன்னா இங்க கிழக்கு அக்னி மூலை அல்லது வாயு மூலை, வாயு மூலையில வடமேற்குல வைக்கணும். அடுத்தது வந்துங்க நீர்நிலைகள், கீழ்நிலை தொட்டிகள் பூமியில ஈசானி மூலையில் ஆரம்பிச்சு கிழக்கினுடைய பாதி பகுதியிலிருந்து வடக்கினுடைய பாதி பகுதி வரைக்கும் போர் போட்டுக்கலாம், தண்ணி தொட்டி போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். கரெக்டா ஈசானி மூலையிலேயே கொண்டு போய் தொட்டி போட்டுறாதீங்க, அதுவும் தப்பாயிரும். கொஞ்சம் ஒரு அடி ரெண்டு அடி தள்ளிக்கணும், வீட்டினுடைய ஈசானி மூலைக்கு காம்பவுண்டினுடைய ஈசானி மூலைக்கு நேர்ல வராம பாத்துக்கணும். சரிங்களா, நீங்க ஒரு கொத்தனாரா இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு விளக்கங்கள் தெளிவா. நிறைய வீடு வேலை பார்த்துட்டு அது தப்பா இருக்கு, நீங்க சரி பண்ணி தர முடியுமான்னு கேக்குறாங்க. சில வாஸ்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. சரிங்க, கேக்குறாங்க உங்களுக்கு வாஸ்து பாருங்க. எனக்கு அந்த அளவு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன்னு நான் உங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட சொல்றேன். இப்ப நீங்க உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா என்னால முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். ஓகேங்க. திருநெல்வேலியில நம்மளுடைய நிகழ்ச்சியில எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்கும் பொழுது? கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது, தெரிஞ்சாக்கி நல்லா இருக்கும். ஓகேங்க. நான் திசையின் வினை, திருநெல்வேலியில வேப்பன்குளம், எல்லா ஏரியா வந்திருக்கிறேங்க. அம்பாசமுத்திரம், கரையம், அம்பாசமுத்திரம், எல்லாம் நீங்க சொல்ற ஏரியா பூராமே எனக்கு கிளைண்ட் இருக்காங்க. அவரு தொடர்ந்து 10 வருஷமா நம்ம எல்லா பக்கம் வந்துட்டு இருக்கிறங்க. ஆமாங்க, திருநெல்வேலியிலேயே எல்லா பக்கம் வண்ணாரப்பேட்டை ஏகப்பட்ட வேர்த்துக்கு பார்த்து கொடுத்துருக்குறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்ங்க. யாராச்சும் புது வீடு கட்டினாங்கன்னா கட்டுவதற்கு முன்பாக நம்மளுடைய கீழே வர நம்பர் இருக்கும் பாருங்க, ரெண்டு நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் நோட் பண்ணி அவங்கள கூப்பிட சொல்லுங்க. வீடு வந்து 500,000 கட்டலாம், 5 கோடி கட்டலாங்க, ஆனந்தமா இருக்கணுங்க. அதாவது வந்துங்க வசதி வாய்ப்புகள் முக்கியம் அல்ல, ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ரெண்டுமே நல்லா வரும். வாழ்த்துக்கள்ங்க ஐயா, வாழ்க வளமுடன். அழைத்தமைக்கு நன்றி சார். வந்து இப்போ ஆரோக்கியம் வந்து அவசியம்னு நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சின்ன இடம் இருந்தா கூட அதை வந்து என்ன பண்றாங்க, பில்டிங் கட்டி வாடகை விட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு குடும்பம் வந்து புதுசா வாடகை வீட்டில் குடியேறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்பு பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது ஒரு கட்டத்துல வாஸ்து பார்க்காம தான் அவங்க குடி வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா தோணும். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது வந்துங்க ஒரு ஃபேமிலி புதுசா சென்னையை நோக்கி படம் வர்றாங்க, வந்து சரி ஏதோ ஒரு பக்கம் நம்மளும் பிழைச்சாகணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துங்க ஒரு வீடு அவங்களுக்கு ஊர்ல பூர்வீகத்துல, இது ஒரு நல்ல கேட்டுங்க, பூர்வீகத்துல அப்பா அம்மான்னு ஒண்ணு இருப்பாங்க, அந்த இடம் தாத்தா பாட்டி இது அந்த பூர்வீக சொத்து இருக்கும், அந்த சொத்து நல்லா இருந்துருச்சுன்னா இவங்களுக்கு இங்க வந்து எதுவுமே கேட்காம நல்ல வீடு அமைஞ்சிடும். அமைஞ்சிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் எந்த இடத்துல பிள்ளையார் சொல்லி போடுறோமோ அது நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா நல்லது நடக்கும். அதுக்கு பின்னாடி அங்க சரியில்லைன்னு இங்க சரியில்லாத வீட்டுல இருப்பாங்க. அப்ப பார்க்கும் பொழுது பூர்வீகத்தையும் பார்க்கணும், இங்கேயும் வீட்டை மாத்தம். தொடர்ந்து பேச சார் ஒரு காலம் இருக்காங்க. வணக்கம், வளம் வாஸ்து, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். என் பேர் சிவதாசுங்க. எங்கிருந்து பேசுறீங்க சார்? கோயம்புத்தூர். அவங்களுடைய கேள்வியை சாட்டு கிழங்கு இணைப்பில் இருக்கு. வணக்கங்க, வாழ்க வளமுடன். வணக்கம் சார், சிவதாஸ் பேச கோயம்புத்தூர் இருந்து சொல்லுங்க. கோயம்புத்தூர் சார், ஈசான மூலையில வந்து வாஷ் பேஷன் வைக்கலாமா சார்? ஈசானி மூலையில வாஷ் பேஷன் வைக்கலாமா? வாஷ் பேஷன் வந்து கீழிருந்து பூமியிலிருந்து வரது இல்லைங்க, அதனால வந்து செவுத்துல வந்து சின்ன வெயிட்டா இருந்தா வச்சுக்கலாம், பூமியிலிருந்து வெயிட் கொடுக்க கூடாது. இப்ப டிவி வைக்க கூடாது, சோபா செட் போடக்கூடாது, அப்படி எல்லாம் சொல்லுவோம். வேற வழியே இல்லைன்னு ஒரு 1/2 அடி தள்ளி வச்சுக்கலாங்க. நீங்க கரெக்டா ஈசானி மூலையில இல்லாம கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ 1-2 அடி தள்ளி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த மூலையிலேயே வைக்க வேண்டாங்க, ரெண்டு பக்கம் செட் பண்ற மாதிரி வாஷ் பேஷன் வாங்க வேண்டாம், சிங்கிள் சைடு பிட்டிங் பண்ற மாதிரி வாசி அது வாங்கிக்கிங்க. கரெக்டா ஈசானி மூலையில வைக்க வேண்டாங்க. இந்த எல்இடி டிவியும் கூட மாடலாம், அது கீழிருந்து வெயிட் கொடுக்கறதுல முதல் வந்து டிவிக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சோம், டிவியோட அகலம் 3-2.5 அடி, அப்புறம் பின்னாடி வந்து போக்கஸ் பண்ணி பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் இருந்தது. இப்ப அப்படி இல்லைங்க, இப்ப எல்இடி வாங்கிட்டு வராங்க, செவுத்துல என்னமோ சிலைட் மாற்ற மாதிரி மாற்றோம், அதனால வந்து அது வெயிட் கிடையாது, அதனால செவுத்துல மாட்டிக்கலாம், அதனால அது பிரச்சனை இல்லை. பூமியிலிருந்து வெயிட் கொடுக்க கூடாது, வாஷிங் இந்த கை கழுவுறதே வந்துங்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா நல்லது, கரெக்டா அந்த மூலையிலேயே ஃபிட் பண்றது தவறுங்க. பூஜை ரூம் கண்டிப்பா 100%க்கு 100 ஆகாதுங்க, அது அந்த இடத்துல தீபம் பத்த வைப்பீங்க, நெருப்பு வைக்கிறீங்க. நீர் வைக்க வேண்டிய இடத்துல நெருப்பு வச்சா என்னங்க, எகென்ஸ்ட் ஆயிரும், அதனால 100% வைக்காதீங்க. அப்படி நெருப்பை வைத்தவர்கள் வீட்டில் வந்துங்க பூஜை அறை ஈசானி மூலையில் அமைக்க கூடாது, அமைக்காம சும்மா படம் வச்சு ஸ்டாண்ட் வச்சு அந்த இடத்துல மூலையும் கூட தீபம் பத்த வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க.
வாசலுக்கு வெளியே வைக்கிற கார்த்திக் ஜோதியை வந்து கொஞ்சம் தள்ளிதான் வச்சுக்க சொல்லுவாங்க. என்ன காரணம்னா வாசப்படிவான்னு சொல்லிட்டு ஈசானி மூலையில் இன்னர் சைட்ல கண்டிப்பா நெருப்பை வைக்காதீர்கள், அது எந்த காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது. அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக அந்த பித்தளை இல்லையோ செம்புலியோ வாங்கி பூவை போட்டு அந்த மூலையில் வச்சிடுறாங்க ஈசானி மூலைன்னு சொல்லிட்டுங்க. அந்த மூலையில் வெயிட் வைக்கக்கூடாது. தண்ணி வைக்கிறது பூமிக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க, பூமிக்கு கீழே இருக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஈசானி மூலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா தலைமுடியும் கூட போடக்கூடாது, அந்த வீட்டையும் கூட அது செமக்காது. அதனால் கிளியராக வச்சுக்கணும், அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு வெளியே போங்க. ஈசானி மூலையில் போய் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய விதியை கூட வாஸ்து மாற்றும். வாழ்க வளமுடன். அழைத்தமைக்க நன்றி சார். இப்போ பூஜை ரூம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பூஜை ரூம் வந்து ஒரு வீட்டில் எங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பாங்க, அதுதான் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லிட்டாங்க. பூஜைனா இவங்க கண்டிப்பா வந்து நெருப்பு இல்லாம பூஜையை பண்ண முடியும். தீபம் பத்த வைப்பாங்க, சூடம் பத்த வைப்பாங்க, மெயின் விளக்கறி. விளக்கு வந்து சிறுசா இருந்தாலும் சரி ஜோதி தான், பெருசா இருந்தாலும் ஜோதி தான். அந்த காலத்துல அடுப்புன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சிலிண்டர் கேஸ் கொஞ்சம் தான் எரியுது, இருந்தாலும் அது நெருப்பு. நெருப்புங்கிறது சின்னதா பெருசோ ஆனா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நெருப்பை வந்து வைக்கணும், கரெக்டா வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நெருதி மூலை எனப்படுகின்ற தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர் அந்த இடத்துல மட்டும் பூஜை ஏற தீபம் அந்த மாதிரி விஷயம் வைக்கக்கூடாது. அங்க வச்சோம்னா அந்த வீட்டுல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல தீபம் பூஜை எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது பணம் நெருப்பு வைக்கிறப்ப அதனுடைய ஆப்போசிட் எகெயின்ஸ்ட் பலன் கிடைக்கும். அதனால வாயு மூலை சிறப்பு, அதை விட்டா அக்னி மூலையை சாலச்சிருந்தது. அக்னி மூலையை சில பேர் வந்து வீட்டில் சைவம் செய்பவர்கள் வீட்டில் சமையல் அறையிலேயே கிழக்கு பார்த்து அங்கேயே அந்த கபோர்ட்லையும் கூட சிறுசாக வச்சுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வீடு ரூம் தான் சார் இருக்குது எனக்கு வாழ்க்கையில், நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன், நீங்க வாழ்க்கை இத்தனை மூளை சொன்னீங்கன்னா ஏன் மூளை போயிருங்கய்யா அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொருத்தர். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, சாமி ரூம்பே இல்லைனாலும் ஜெயிக்கலாம், தீபம் மட்டும் எரிஞ்சா போதும். அறுப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, ஒரே ஒரு தீபம், அது எங்க வைக்கிறது கரெக்டா? அந்த ரூம் வந்து எப்படி இருக்குதோ தெரியாது. வட மேற்குல வச்சுக்கோ இல்லைன்னு அக்னி மூலையில வச்சுக்கோ. ஒரு ஒரே ஒரு படம் வச்சுக்கோங்க, ஒரு சின்னதா வச்சுக்கோங்க, பெருசா வச்சுக்கோங்க. நீங்க சாமி கும்பிடணும்னா இப்படி பண்ணுங்க. ஒரு ரூம் இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து வேலை செய்யும். உடல் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை மாறாது. நிச்சயமா ஒரு காலருக்காக திறந்து பேசலாம். வணக்கம், வள வாஸ்து எங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். நான் வினோத் பேசுறேங்க, பெங்களூர்ல இருந்து. ஓகேங்க, உங்களுடைய கேள்வி சார்ட்ட கேளுங்க, இணைப்புல இருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்ங்க வினோத். வணக்கம் சார். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா இந்த தெற்கு பார்த்த வீடு சரிங்க, எல்லா இடத்துலயும் வந்து ஜென்ரலா வந்து அது வந்து நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எம்என்னோட இது அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அது எப்படி, அது எந்த மாதிரி எப்படி பார்க்கணும் அதை? தெற்கு பார்த்த வீட்டை வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உலகத்தில் எல்லா திசைகளும் இறைவன் படைத்த திசை தான், அதனால் வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தெற்கு பார்த்த வீட்டில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது அதிலையும் ஜெயிக்கலாம். யமன்கர் விஷயத்தை விட்டுருங்க, இதில் வந்துங்க ஐந்து பேர், நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு, இந்த ஐந்து பஞ்சபூதங்களுடைய அருள் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தெற்கு பார்த்த வீட்டில் தெற்கு அக்னி மூலையில் கதவு வச்சுக்கோங்க. பின்னாடி வடக்கு பார்த்த மாதிரி ஒரு கதவு உங்கள் வீட்டில் இருக்குங்களா? கொல்லப்புறத்தில் முதல் வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு வாசல் ஒன்று அவசியமா வைக்கணும். முதல் அதற்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப சிறிய இடமா இருந்தாலுமே மாத்துங்க. நீங்க எவ்வளவு ஆண்டுகள் அந்த வீட்டுல இருக்கிறீங்க? உங்களுக்கு கூப்பிடுங்க, நேர்ல பார்த்து இது வாழ்க்கைங்க, ஒன் டே மேட்ச் கிடையாது, ஒரு நாள் கூத்து கிடையாது. இது வந்து இப்படி மாத்திக்கோ அப்படி மாத்திக்கோ டெலிபோன்லயோ ஒரு விஷயத்த சொல்றதுனால நீங்க வின் பண்ண முடியாது. உங்க இடம் தெற்கு பார்த்த வீடு, அக்னி மூலை பாக்குதா, குபேர மூலை பாக்குதா, அந்த வீட்டுக்கு பின்வாசல் இருக்குதா, தெளிவா பார்த்து தெளிவான ரிசல்ட் எடுத்து வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாங்க. எவ்வளவு நீங்க வாங்கி இழந்திருந்தாலும் அதை திரும்ப பெறுகின்ற சக்தி பஞ்சபூதங்களுக்கு மட்டுமே உள்ளது. நீங்க தைரியமா நம்பி வாங்க. கீழே கேட்ட நம்பர் நோட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில கூப்பிடுங்க ஐயா, கண்டிப்பா உங்களை ஜெயிக்க வைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். அழைத்தமைக்க நன்றி சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள்லாம் தடைப்படுவதற்கு வந்து வாஸ்து காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க 100%க்கு 100% அதாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு இது தெரியறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வீட்டை வந்து ஈசானி மூலையில் ஒட்டி கட்டிடுவாங்க, அல்லது ஈசானி மூலையில் மரத்தை வச்சிருவாங்க. ஈசானி மூலையில் ஓட்டு போய் ஒரு கல்லையெல்லாம் அடுக்கி பெரிய டேங்க் கொண்டு வந்து வச்சு தண்ணி விடுறதுங்க. தண்ணி விட்டு ஈசானி மூலையில் தண்ணி இருக்கும்னு நான் தலைமுடியே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. என்னுடைய லைஃப்ல
பதினஞ்சு வருஷமா டிவியில் பேசிட்டு இருக்கிறேங்க, அனைத்து டிவியில பாக்கலாம், ஆனா யூடியூப்லயும் கூட நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணுவோம். முதல் வாஸ்து நல்லா இருக்கும்னா வாஸ்துவின் அதிபதி சூரிய பகவான். வாஸ்துல இருந்து வெளியே கிளப்பி வேற இவ்வளவு சொல்லிட்டு இருந்தோம்னா இதுல நாம பொறுப்பு எடுத்துக்க முடியாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, வாஸ்துவோட ஓரியன்டலா இருக்கிறத மட்டும்தான் வாஸ்துக்கு சொல்ல முடியும். பிரபஞ்சத்தை விட்டுட்டு பஞ்சபூதங்களை விட்டுட்டு வேற விஷயங்கள் எதுவுமே வாஸ்துல உடன்படாது. தொடர்ந்து பேசலாம் சார். காலர் இருக்காங்க. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயரை பதிவு சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. சார், நான் பொள்ளாச்சி பக்கம் ஆனமலை இருந்து பேசுறேன் சார். என் பேர் முருகன் சார். உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேளுங்க சார், இணைப்புல இருங்க. வணக்கங்க முருகன், வாழ்க வளமுடன் சார். வடக்கு பாத்து வீடுங்க சார். சொல்லுங்க. நாங்க சொட்ட விட்டுருக்கீங்க சார். அதுல எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க. அது விடக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். அதுக்கதான் மாற்று வழி இருக்கீங்களா சார்? வடக்குல என்ன பண்ணிக்கிறீங்க? வடக்கு பாத்துல கன்னி மூலையிலங்க சொட்ட விட்டுக்கிறோம் கொஞ்சம். கன்னி மூலையில கேப் விட்டீங்க, இடம் கட்டா முட்டீங்களா? ஆமாங்க சார். காம்பவுண்ட் போட்டுக்கிறீங்களா தம்பி? காம்பவுண்ட் போடலீங்க சார். கன்னி மூலை சைடுல ஒரு செவரு மட்டும் எடுத்து விட்டுருக்கீங்க சார். சரிங்க. இப்ப தெம்பர் அது ஓபன் ஆகுதுங்களா? மே வரங்களா? தென்மேற்கு மூலை தன்னுடைய வலிமையில இருந்து நீங்க ஒருவேளை ஒரு ஒன்னு பண்ணுங்க. தென்மேற்கு மூலை கொஞ்சம் அந்த 6 அடி 4 அடி சேர்த்து கட்டிக்கலாம்ல? கண்டிப்பா. தென்மேற்கு மூலை வந்து அதனுடைய தன்மையை வலுவு இழக்க கூடாதுங்க. அவன் வந்துங்க இருக்கிறதுலயே பெரிய பையன் மாறிங்க. அதாவது அதுதான் மேடு, அதான் முதல் மேடு. தென்மேற்கு குறைந்தாலோ தென்மேற்கு தன்னுடைய வலிமை இழந்தாலோ ஒரு முதுகெலும்பு இல்லாத மாதிரி தென்மேற்கு மூலைங்கிறது 90 டிகிரி கத்தி போட்டுறது மாதிரி கரெக்டா இருக்கணுங்க. அதனால வந்து தென்மேற்கு நீங்க வந்து குறைஞ்சிருச்சு, வாய் மூலம் வளர்ந்துருச்சு அப்படின்னாவே சிக்கல் வரும். நீங்க அதை கொஞ்சம் நேர் பண்ணி கரெக்ட் பண்ணி கட்டிக்கிங்க. கரெக்டா சதுரமா செவ்வகமா வர மாதிரி அழகா கட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைத்தமைக்கு நன்றி சார். இப்போ வந்து மூளைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வாயு மூளை வந்து சிக்கல் ஏற்படுத்தும் சொல்றீங்களா சார்? வாயு மூலையுடைய இந்த சிக்கல் எந்த அளவுக்கு ஏற்படுத்தும்? வாயுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன இருக்கும்? சிக்கலுங்கிறது என்னங்க தெரியுங்களா? திவானுமாக்கும் திவாலுமாக்கும் ஒரே வரியில் புரியுற மாதிரி சொல்லிடலாம். இவ்வளவுதான் தலைப்பு செய்தி. இதுலேருந்து நம்ம எங்கே வேணாம் போகலாம். திவாலாகிறத பற்றி பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசலாம். திவானாகிறத பற்றி பேசணும் ஒரு மணி நேரம் பேசலாம். இது எப்படி வைக்கணுங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாய் மூலை ஓப்பன்னா சார் நாங்கள் ஒட்டி கட்டிட்டோம், காமோடே கிடையாது, சைடில் ஜன்னல் வச்சுட்டு வாய் மூலையில வடக்கு ஜன்னலே வைக்க கூடாது. ஜன்னல் வடக்க வச்சுட்டு சார் இது கரெக்டுங்களான்னு என்னையே கேக்குறேன். அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுக்கணுங்க. மருந்து சீட்டு இவங்களே போய் மருந்து வாங்கிட்டு வந்து இவங்களே எடுத்துக்கிறது நல்லா இருக்குதுங்க சார். நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. சிரிச்சுட்டு வேற இருக்கிறேங்க. நமக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா அழுகிறதா தெரியலீங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் சிரித்து சிரித்து சொல்லலாம், சில விஷயங்கள் இவங்களுடைய அறியாமை. இவங்க வாஸ்துல குழந்த மாதிரி இருக்கிறாங்களேன்ட்டு வேதனைங்க. நம்மளுக்கு இவ்வளவு ஆண்டுகள் நம்ம இவ்வளவு தூரம் பேசியுமே உன்னையும் உங்களுக்கு புரியலையே, பச்சை குழந்தையாட்டு இருக்கிறாங்களேன்னு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் வளவாஸ்து, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பெயர் சொல்லுங்க சார். நான் மகேந்திரன் சார். உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேளுங்க, இணைப்புல இருங்க சார். மகேந்திரன், வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மகேந்திரன். தூக்கம் வந்துருச்சா? சரி பரவாயில்ல, சொல்லுங்க. எப்படி முடிச்சு முடிச்சு பேசுங்க சொல்லுங்க. அப்படின்னாவே கொஞ்சம் நல்ல வீடுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வடக்கு வாசல் வந்து 2 வருஷமா பரவாயில்லைங்களா? டெவலப் இருக்கா? ஓகே, அப்ப நல்ல வீடுதான். நீங்க என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய விஷயம், ஒரு 2 சென்டோ 3 சென்டோ வாங்கிங்க, ஒரு சொந்த வீடு நாம ஜெயிக்கிறதுக்கு. அதுல வந்து எப்படி தெரியுங்களா, மாட மாளிகையால வேண்டியதுங்க. சும்மா ஒரு 10க்கு 16 போடுங்க, உங்களை கண்டிப்பா நான் ஜெயிக்க வச்சு காமிக்கிறேன். நீங்க துடியலூர் சைடோ எந்த ஏரியா இருக்கிறீங்க? பேரூர் சைடுங்களா? அப்ப கோவைப்புதூர் கந்த பக்கம் எல்லாம் போனீங்க, ரேட் கம்மி தானுங்க, சைட் எல்லாம் இருக்குது. நீங்க போய் வாங்குங்க. ஒரு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ எந்த திசைன்னு முக்கியம் இல்ல. வடக்கிலங்கிழக்கில் ரோடு போகணுங்க, ரோடு நிக்க கூடாது. வடக்கிலங்கிழக்கிலையும் நின்றுதுன்னா அது ஆகாது. அந்த மாதிரி இல்லாத இடமா சதுரமா செவகமா கொஞ்சம் கம்மி விலையா இருக்கிற மாதிரி கூட ஒரு இடத்த வாங்குங்க. கிராமத்துல வாங்குங்க, சின்ன வீடா கட்டுங்க. நிச்சயமா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரரா வர்றதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குங்க ஐயா. சிறுக கட்டி பெருகவாள்னு பெரியவங்க சொன்ன மாதிரி நிச்சயமா நீங்க பெருகி நல்ல லெவலுக்கு வருவீங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க பார்க்கும் பொழுது? முதல் பாக்குறீங்களா? சரிங்க, வார வாரம் பாருங்க. டெய்லி இதே டிவியில காலையில 7:40 வரும்.
ஏழரை மணிக்கு ராசி பலன் சொல்லி முடிச்ச உடனே நம்மளது வருங்க, தினந்தோறும் காலையில வருது, அதையும் பாருங்க, பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. வாஸ்துங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா, ஊர்கா மாதிரி இல்லைங்க, ஒரே ஒரு முறை வீடு கட்டும் போது உணவு மாதிரி சாப்பிட்டுங்க, வாழ்நாள் முழுவதும் அது உங்களை பாத்துக்கு. வாழ்க வளமுடன். அழைத்தமைக்கு நன்றி சார். பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு தான் வாஸ்து பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் கூட, இப்ப வணிக வளாகங்கள்லாம் இருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடை வைக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வாஸ்து பார்த்து கட்டுறாங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண மனுஷன் போயிட்டு கடை வச்சு பிழைப்பு தேடி அடுத்தது அடுத்த லெவல்ல போகணும் அப்படிங்கிறது, வாஸ்து எந்த அளவுக்கு வந்து அதுல அந்த ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்? நல்ல கேள்விங்க. நான் அப்படியே சொன்னேன், சென்னைக்கு ஒரு புழைக்க வந்தாங்க ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் கடை வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அந்த வீடு எந்த சொந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, வேலைக்கு போறவங்களை பத்தி கம்பெனிக்காரங்க சம்பளம் கொடுத்துருவாங்க. ஆனா சொந்த தொழில் செய்யறப்போ அவங்க வீடு ஜெனரேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த சொந்த தொழில செவ்வனே செய்ய முடியும். சில பேர் வந்து என்னவே கூப்பிடுவாங்க, சார் கடைக்கு மட்டும் பாக்கணும், இதுக்கு மட்டும் பாக்கணும், இப்படி பேசவே கூடாதுங்க. வாழ்க்கையில வந்து என்ன அப்படின்னா ஜெயிக்கணும்னா பல்ல நான் இந்த பக்கம் மட்டும் விலைக்கு இந்த பக்கம் விலைக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி, அதனால வந்துங்க தீர்க்கமா செய்யணும். சொந்த வீட்டை முதல் பாத்துக்கணும், சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை வீடுனால நல்ல வீட்டு உட்காந்து பாக்கணும், தொழில் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், வளவாஸ்து எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம் சார், சுப்பிரமணி சார். உங்களுடைய எங்க இருந்து பேசுறீங்க சார்? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ள இருந்து பேசுறேன் சார். உங்களுடைய கேள்வி சாட்டு கேளுங்க சார், இணைப்புல இருங்க. வணக்கம் சுப்பிரமணி, வாழ்க வளமுடன். மறுபடியும் வணக்கம், மூணாவது வணக்கம் சொல்லுங்க சார். நம்மளது வீடு வந்து கீழே வந்து 31x52 போட்டுக்கு சார். சரிங்க, மேல என்ன போட்டீங்க, கம்மியா போட்டீங்களா? தொடர்ந்து பேசுங்க. சரி, 31x52 போட்டீங்க, உங்களுக்கு என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? மேல் போர்ஷன் கட்டணும் சார். அது மேல் போர்ஷன் அதே மாதிரி தெற்கு பார்த்து வீடுங்களா, வடக்கு பார்த்து வீடு, எந்த திசையை பார்த்து வீடுங்க? மேல சமையல் ரூம் எல்லாம் வேண்டாம், பெட்ரூம் வந்து தெற்குலயோ மேற்குலயோ போட்டுக்குங்க. வடக்குல கிழக்குல ஈசானி மூலையில ஹால் மாதிரி விட்டுருங்க, உச்சவாசல் வச்சு கட்டுங்க. கீழே இருந்து மேல போறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப சந்தேகமா இருந்ததுன்னா கண்டிப்பா கூப்பிடுங்க. தருமபுரி, இண்டூர், இங்கெல்லாம் நம்ம காரியமங்கலம், இங்கெல்லாம் நிறைய பார்த்து கொடுத்துருக்குறீங்க, எக்கச்சக்கமானவே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கிருஷ்ணகிரியில் நிறைய பார்த்து கொடுத்துருக்குறீங்க, அதனால் நீங்கள் வந்து டவுட் இருந்ததுன்னா நேரில் கூப்பிட்டு பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா இது வீடு கட்டுறது ஏதோ ஒரு வரி செய்தியில் சொல்லி ஒரு வரியாக நம்ம பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு நாள் இது கூட நம்ம ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் அந்த வீடு நம்மளை பார்த்துக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதனால் வந்து தைரியமாக நீங்கள் ஒரு முறை வாஸ்துப்படி பார்த்து கட்டிக்கிங்க. இப்போ வாஸ்து நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அடுத்தது லெவலுக்கு கட்டுறக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்குது. அதை வந்து நாம் வந்து தெளிவாக நல்லா கட்டிட்டோம்னா மென்மேலும் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சீரும் சிறப்பும் உங்களுக்கு 10 கட்டடம் வாங்கிடலாம். தகுதியமாக கட்டுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைத்தமைக்கு நன்றி சார். இப்போ திசைகள் வந்து ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம், திசைகளுடைய சிறப்பு அம்சங்களை சொல்லிடுங்க. அதாவது வந்துங்க கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அப்படின்னா சூரியன் டிராவல் பண்ணுற திசை. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் திசைன்னு சொல்லுவோம், வடக்கும் தெற்கும் பெண்கள் திசைன்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா இந்த திசைகள் பெண்களுக்கு பேசும், இந்த திசைகள் ஆண்களுக்கு பேசும். சூரியன் டிராவல் பண்ற திசையில குழி கிழக்குல போட்டா நல்லா இருப்பாங்க, மேற்குல போட்டாங்கன்னா ஆம்பளைகளுக்காகாது. அதே வடக்கு திசையில குழி போட்டா பெண்கள் நல்லா இருப்பாங்க, அந்த வீட்டுல பழம் புலோவெல்லாம் நல்லா இருக்கும். தெற்கு திசையில குழி போடக்கூடாது, அது பெண்களை வந்து நடமாடும் பிணம், நடமாடிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா தெற்குல காலி இடம் விட்டு வடக்குல ஒட்டி கிடக்கூடாது. இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நிறைய செய்துட்டு தான் இருக்கிறாங்க, அந்த வீடெல்லாம் ரொம்ப பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. வாஸ்து குற்றம் இருந்தால் மட்டும்தான் நீண்ட நாள் நோய்கள், தொடர்ந்து பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருங்க. நோய்களுக்கும் வாஸ்துக்குமே சம்பந்தம் இருக்குங்க. நான் மெடிக்கல் வாஸ்துன்னு ஒரு 2-3 லைவே பேசிக்கிறேங்க. அதனால வந்து தைரியமா வீடுகளை வந்து சரி பண்ணிக்கிறது அவரவர்களுடைய இஷ்டம். அதுல வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து பணம் வட்டிக்கு 100% வாங்கி சரி செய்து கொள்ளுங்கள்னு சொல்லுவேன். புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பொக்கிஷம். நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் 6 அதாவதுங்க
போன்ல சொல்லுங்க அப்படியே கட்டிக்கிற அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஏன்னா அதுல நல்லது நடக்கலாம் கெட்டது நடக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை டாக்டரே பார்க்காம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இடத்தை இவர்களும் எடுத்துட்டு வர முடியாது. நாம தான் அந்த இடத்துக்கு போகணும். இதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இடத்தை ஆய்வு செய்து அந்த பிளான் அந்த இடத்துக்கு கொடுக்கறப்போ 100% வாஸ்து இருக்காங்க. வணக்கம் வளவாஸ்து, எங்க இருந்து பேசுங்க சார்? ஹலோ வணக்கம் வளவாஸ்து, எங்க இருந்து பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நாங்க தாம்பரத்துல இருந்து பேசுறோம். ஓகேங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. கவிதான்னு. உங்களுடைய கேள்வி சார்ட்ட கேளுங்க, இணைப்பில் இருங்க. வாழ்க வளமுடன் கவிதாமா? வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. நாங்க வந்து கிழக்கு இது வீடு. சரிங்கம்மா. என்ட்ரன்ஸ் வந்து சந்தில தான் வாங்கியிருக்கோம். சரிங்க. கிச்சன் வந்து இந்த சைட் போட்டிருக்கோம், லெஃப்ட் வரும்போது போட்டிருக்கோம். சாமி ரூம் வந்து இங்க முன்னாடி போட்டிருக்கோம், பின்னாடி ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்கோம். ஒரு வெளிய வர சந்து வந்து வடகிழக்கு ஈசானி மூலையில வருதுங்களா? உங்களுக்கு வழித்தடம் எப்படி இருக்குதுங்க? பின்னாடிங்க, முன்னாடி என்ன இருக்குது? வீட்டுக்கு முன்னாடி சந்தில இருந்து வரோம். சந்தில இருந்து வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோன்னு அப்படி படிக்கட் வருது, ரைட்ல லெஃப்ட்ல வந்து ஏறி வரோம். சரிங்கம்மா. இப்ப உங்களுக்கு வந்து கிழக்கு அக்னி மூலையில சமையல் போட்டுக்கறீங்க? கண்டிப்பா நல்லா இருக்குதுன்னா நீங்க நல்லபடி அப்படியே இருங்க. 7 வருஷம் நல்லா இருக்கிறீங்கறப்போ நல்ல வீடுதான், ஒண்ணு சிறப்பா இருக்குங்க. தகிரியமா நல்லபடியா வாழலாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சனி தசை நடந்தது, கடை ஆயிடுச்சு. அதனால எதனால ஏமாற்றம் ஆனோன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, ஜோதிடத்துக்கு வாஸ்துக்கு சம்மந்தமே இல்ல. கடன் வருது, பிரச்சனை வருது. பிரச்சனை இல்லைன்னு சொன்னது நீங்க தான். இப்ப பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றது நீங்க தான். அதனாலதான் நான் கேட்டேன் இவ்வளவு தூரம். நீங்களே கட்டின வீடு, 7 வருஷம் ஆச்சு, பிரச்சனை இருக்கான்னு கேட்டப்ப இல்லைன்னு சொன்னீங்க. பிரச்சனை இருக்கு, வாய் மூலம் அக்னி மூலம் பிரச்சனைமா? கண்டிப்பா நீங்க வாஸ்து சரி பண்ணிக்கிங்க. சனி திசை எல்லா திசையும் எல்லாத்தோட வாழ்க்கையில வரத்தான் செய்யுங்க. அதுக்கு வேண்டி வீட்டை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லா நாளும் நல்லா இருக்கலாம். இப்ப வந்து நீங்க பெரிய பெரிய பணக்காரர் எடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க தைரியமா உங்க வீட்டை மாத்திக்கிங்க, மிகப்பெரிய வெற்றியாளராக வர முடியும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைத்தமைக்கு நன்றி சார். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்திருக்கோம். சூரிய நமஸ்காரத்தை பத்தி சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. அதாவது வந்துங்க, சூரிய நமஸ்காரம் என்பது வந்துங்க நம் முன்னோர்கள் இருந்து இந்த உலகம் ஏற்பட்டது இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. உலகமே இருட்டா இருக்கு, சூரியன் வந்தா தான் வெளிச்சம் வரும். உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொடுப்பார். ஆகவே வந்துங்க, சூரியன் உதிக்கின்ற காலை பொழுதில் இளஞ்சூரியனை கண்களால் பார்க்க வேண்டும். இப்ப வந்துங்க ஐடி பீல்டு, இன்னைக்கு வந்து நெட்டு, இன்னைக்கு 15 வயசுலேருந்து செல்போன் இல்லாதவங்களும் ஒருத்தரும் கிடையாது. இவங்களுடைய கண்ணெல்லாம் நல்லா இருக்கணும்னா நிச்சயமா சூரியனை இளஞ்சூரியனை காலையில வந்து கண் இமைக்காம கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு 12 தோப்புக்கட்டை மட்டும் போட சொல்லுங்க. வாழ்க்கையில வந்துங்க இவங்களை மாதிரி வெற்றியாளர் வேற யாரும் வர முடியாது. கண் நோய் குணமாகும், அது போக நோய்களும் குணமாகும். நிச்சயமா சார், எங்களுக்காக இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்க மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன். நேயர்களே, வாஸ்து தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பிரபல வாஸ்து நிபுணர் டாக்டர் அசோகன் எஸ்ஏ அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தன்னுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். நிகழ்ச்சியத்தில் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.